ஐயம் ஸ்பெஷல் டிடெக்டிவ் திருவாசகம். நீ ரவுடியா, எல்லாரும் உனக்கு மாமூல் கொடுக்கணுமா? இவர் பெரிய பிஸ்தா, பாதாம் பருப்பு, முந்திரி கொட்டை, வெள்ளரி விதை, நாய. இந்தியா விட்டு வெள்ளக்காரன் விரட்டுறது முக்கியம் இல்லடா. உங்களை மாதிரி மாமூல் வாங்குற பசங்களை விரட்டினா தாண்டா இந்த நாடே உருப்படும். கவர்மெண்ட் வண்டி எடுத்துக்கிட்டு, கவர்மெண்ட் பெட்ரோலையும் டீசலையும் போட்டுட்டு, கள்ளச்சாராயம் காய்ச்சறவன், பிராத்தல் பண்றவோ, பிளாக் மார்க்கெட் பித்தலாட்டம் பண்றவனுங்க, மொல்ல மாறி முடிச்சவிக்கு இவங்க கிட்ட எல்லாம் அவங்களே மாமூல் வாங்கும் போது நம்ம வாங்கினா எவன் கேட்பாங்கிற தைரியம்டா உங்களுக்கு. நாங்களே எங்க நாட்டை ஆண்டுக்கிறோம்னு வெள்ளக்காரங்கிட்ட இருந்து வாங்கி இவர்களே கொள்ளையடிக்கிறானுங்க, இவர்களே திருடிக்கிறானுங்க, இவர்களே பாம் வைக்கிறானுங்க, இவர்களே பஸ்ஸ கொடுத்துறானுங்க, ரயில கவுத்துறானுங்க, பத்தா குறைக்கு புதுசு புதுசா கட்சிகளை ஆரம்பிச்சு ஜனங்களை குரூப் குரூப்பா கொள்றானுங்கடா. சார், உங்களுக்கு ஐஜி கிட்ட இருந்து போன் வந்திருக்கு. இதோ வந்துட்டேன். இவன லாக்அப்ல வெயிட்மேன். எஸ் சார். ஹலோ, ஐஜி ஹியர். குட் மார்னிங், ஸ்பெஷல் டிடெக்டிவ் திருவாசகம் ஸ்பீக்கிங். ஓ, குட் மார்னிங் மிஸ்டர் திருவாசகம். உங்களோட தனிப்பட்ட செயலை நான் ரொம்ப பாராட்டுறேன். நீங்களாவே ஒரு குரூப் வச்சுக்கிட்டு நாட்டில் நடக்கிற அநீதி எல்லாம் தட்டி கேட்டு எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கீங்க. ஐ அம் வெரி ஹாப்பி. அது எங்க ஃபேமிலி பிளட் சார். குட். ஒரு ஸ்மால் ரிக்வெஸ்ட். ஜெயில இருந்து விஜயங்க ஒரு கொலகாரன் தப்பி ஓடிட்டான். நீங்க தான் ஏதாவது ஒரு பிளான் பண்ணி அவனை எப்படியாவது கண்டுபிடிக்கணும். என்ன சார் இதே வேலையா போச்சு? அவ்வளவு பெரிய செவரு, இரும்பு கம்பிகள், பூட்டுகள், வாடன்கள் இவ்வளவு இருந்து ஒரு கைதி தப்பிக்கிறான்னா அது தப்பிக்கிறது இல்ல சார், அவனை தப்பிக்க வைக்கிறது. என்ன பண்றது? சில சமயங்கள்ல இந்த மாதிரி அஜாக்கிரதை நடந்து போகுது. சில சமயம் இல்ல, பல தடவை இதுதான் நடக்குது. புடிச்சு ஐவிட்னஸ் விசாரிச்சு உண்மையை தெரிஞ்சுக்காம சைனடு குப்பி சாப்பிடுற அளவுக்கு அவனுக்கு டைம் கொடுக்கறது. நாட்டுலதான் இப்படின்னா காட்டு லெவல் இதை விட மோசமா இருக்கு. ஒருத்தனை பிடிக்க கூட்டம் கூட்டமா போலீஸ் போகுது, ஆனா அவனை பிடிக்கிறதே இல்ல. சரி சார், நீங்க சொல்றீங்க அப்படிங்கிறதுக்காக அந்த விஜய பிடிக்க நான் முயற்சி பண்றேன். தேங்க்யூ. உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு நான் ஒரு ஆள் அனுப்புறேன். துப்பு துளக்குறதுல அவன் கில்லாடி, பிரெயின் சம்பந்தப்பட்டவன், மோப்ப சக்தியில அவன் நாயை விட கெட்டிக்காரன். ஆள் எப்படி இருப்பான்? கருப்பா தடியா இருப்பான். கருப்பா தடியா? நம்ம நாட்டுல கொஞ்சம் பேரா சார் இருக்கான். இதெல்லாம் ஒரு அடையாளமா? வேற ஏதாவது அடையாளம் இருந்தா சொல்லுங்க. ஒரு எருமை கண்ணுக்குட்டி பண்ணி சைஸ்ல இருப்பான். சரி, வர சொல்லுங்க. பிரெயினை வச்சு அப்படி என்னென்ன பண்றாங்கறத பாப்போம். குட் மார்னிங் சார். இல்ல, உங்க ஐஜி உன்ன பத்தி சில அடையாளங்கள் சொன்னாரு. கரெக்டா இருக்கிறப்பா? என்ன சிங்கம் புலின்னு வர்ணிச்சிருப்பாரு? அப்படி எல்லாம் சொல்லல, அவர் வேற டைப்பா சொன்னாரு. ஓ, என் வெயிட்ட பத்தி சொல்லிட்டாரா சார்? அது கிடைக்குது. உங்க பரம்பரை பத்தி கொஞ்சம் சொல்லு. எங்க பரம்பரை பத்தி சொல்லணும்னா? ஒரு மைக் செட் வேணுமா? இல்ல சார், எங்க கொள்ளு தாத்தா வெள்ளக்காரனை ஓட ஓட விரட்டினாரு. எங்க தாத்தா உங்க பாட்டிய ஓட ஓட சார். எப்படி சார் இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? ஐ அம் டிடெக்டிவ் சார். ஒரு சின்ன சந்தேகம். என்ன? சின்ன தாத்தா, பெரிய தாத்தா, நடுத்தாத்தான்னு கேள்விப்பட்டிருக்கேன். அது என்ன சார் கொள்ளு தாத்தானா? குதிரைக்கு வச்சிருந்த கொள்ளை இவனுக்கு அள்ளி தின்னுபுட்டு குதிரைய கொலை பட்டினி போட்டானுங்க, அதனால கொள்ளு தாத்தான்னு பேரு. அப்ப அரிசி, உளுந்து, பருப்பு இதுகெல்லாம் சாப்பிட்டா? அரிசி தாத்தா, பருப்பு தாத்தா, உளுந்து தாத்தா, மோர் சாப்பிட்டா மோர் தாத்தா. அந்த பரம்பரை தான் சார் எங்க பரம்பரை. அந்த பரம்பரையில வந்த ஒரு ஆள் தான் எனக்கு தேவை. நீ என்ன பண்ற? இங்கிருந்து போற, எங்கெங்க என்னென்ன நடக்குதுங்கிற பாக்குறேன். அது அப்படியே வந்து என்கிட்ட சொல்றேன். என் குரூப் வச்சு நான் அவங்களை அமைக்கிறேன். உங்க ஐஜி உன்ன பிரெயின் சொல்லிருக்காரு. நீ பிரெயின மட்டும் யூஸ் பண்ற. ஓகே ஓகே சார். தே முடிப்பவன் நான் துணிச்சலை இங்க பொறுக்கிறேன். கோடி எஸ் பாஸ். அனுப்பிச்சியா? அனுப்பிச்சாச்சு பாஸ். அதோட பிரான்சுக்கு 4 கோடியும், இத்தாலிக்கு 10 கோடி அனுப்பணும். அனுப்பிச்சதா சொன்னியே? இனிமே தான் அனுப்பணும். தாய்லாந்து கூட ஒரு 20 கோடி அனுப்பணும். எத்தியோப்பியாவுக்கு 40 கோடி அனுப்பணும் பாஸ். மெசேஜ் வந்திருக்குல்ல? எஸ். இமிடியேட் அனுப்பு. எஸ் பாவீங்களா? கோடி கோடியா கடத்த ஆரம்பிச்சிட்டீங்களா? சார். என்ன மேன்? ஒரு பெரிய கேஸ் சார். வெளிநாட்டுக்கு கோடி கோடியா கடத்துறாங்க சார். எல்லாம் இந்த பிரவுன் சுகர் பசங்க போதை பொருளை கொடுத்து நாட்டைய வேலை செய்ய விடாம கெடுக்கிறானுங்க. கம் ஆன், ஃபாலோ மீ. எஸ் பாஸ். இங்கயா மேன்? என்ன சார், எந்த ஊருக்கு எத்தனை கோடி அனுப்புறீங்க? பீடிங்க. பீடியா? ஃபேக்டரியில இருந்து குடோனுக்கு கொண்டு வந்து ஏற்றுமதி செய்யறோம். சிங்கப்பூருக்கு எத்தனை கோடி, மலேசியாவுக்கு எத்தனை கோடின்னு? அப்ப கோடி கோடின்னு பேசிட்டது? பீடிய கோடி கோடியா தாங்க ஏற்றுமதி செய்வோம். சார், நீங்க கொஞ்சம் வெளியே வாங்க.
அது சார் மேட்டர் வந்து என்னன்னா சார் நீங்க பேசாதீங்க ப்ளீஸ் நீங்க கொஞ்சம் உள்ள போங்க நான் ஒரு வாரத்துக்கு திறந்து விடாதீங்க வெளியே வரும்போது எலும்பு கூடாதா வரணும் கம் ஆன் ஃபாலோ அண்ணா கடைசில அது ஒஸ்ட் கேஸ் அதுவும் பீடி கேஸ் ஆகி போச்சே கைய விட்டு கழுத்தை விட்டு அண்ணே காலு அது அப்புறம் விட்டால ஐயா மேல இருந்து கீழ வரணும் அப்பதான் சீக்கிரம் முடியும் ஐயோ உயிர் போகுதே ஐயோ கிட்ட ஏமிக்கி ஆகி போச்சா சீக்கிரம் அட்ட பகல்ல கை கால் விட்டுறதா உடனே அவரை கூட்டி வந்து நம்ம நல்ல பேர் எடுக்கறோம் சார் சார் ஒரு லம்பான கேஸ் சார் ஷட் அப் மேன் இந்த பீடி கேஸ் மாதிரி இருக்காதே இல்ல சார் ஒரு இடத்துல கைய வெட்டு காலை வெட்டுன்னு சொன்னாங்க சார் ஐயோ அம்மான் சத்த வேற சார் கைய வெட்டு காலை வெட்டு மர்டர் எஸ் சார் கம் ஆன் ஃபாலோ மீ இங்க தான் சார் கம் ஆன் ஃபாலோ இங்க தான் சார் இதே இடம் தான் சார் तीराग वैत्वली அவன புரியுங்களா என்னது டெய்லர் சார் டேய் கிண்டல் பண்றியா இவங்க டெய்லர்னு எனக்கு தெரியாதா சார் துடின்னு சொல்ல சார் கைய விட்டு காலை விட்டு மொட்டையா சொன்னாங்க சார் என்னடா மொட்டையா சொன்னாங்க திருப்பதியா சொன்னாங்கன்னு சொல்லிட்டு இருக்கற இங்க பார் இவங்ககெல்லாம் ஒரு நாளைக்கு பேட்டா எவ்வளவு தெரியுமா 150 தலைக்கு 150 பார் இந்த தலைக்கு ஒரு 50 இதெல்லாம் நீ தாங்கி வாடா சரி சார் விடுங்க சார் உங்களுக்கு லம்பா கிடைக்கு என்ன லம்பா கிடைக்கு அடியா இல்ல சார் இதோட பெரிய கேஸ் அப்படி தரேன் பெரிய கேஸா அந்த கத்திரி கொஞ்சம் ஐயோ ஐயோ அவன் புரியுடா பொட்டு வெட்டி விடுறான் போய்டா சார் கைய வெட்டிட்டு போய்ட்டாங்க உன் கைய வெட்டி போட்டாங்களா என்ன மேன் நீ பாதுகாப்பு கொடுக்கலன்னு சொல்ற நான் ফুল பாதுகாப்பு கொடுத்துர்க்கேன் ஏய் நேத்துக்கு இவங்க சீட்டுக்கு பாதுகாப்பு போறது யாரு நான் தான் சார் அங்க கைய வெட்டி கால வெட்டின்னு சவுண்ட் வந்ததா இல்லையா அதங்க ரெண்டு போலீஸோட போனே அப்புறம் ஏன் மேன் போய் பிடிக்கல சார் ஏற்கனவே ஒரு டெய்லர் ஷாப்ல கைய வெட்டி கால வெட்டின்னு சொன்னாங்களா அத கேட்டு நம்ம ஏமாந்தமா தடுக்க போன போலீஸ் நான் தான் கூட்டிட்டு வந்துட்டேன் ஒரு கைய வெட்டி போட்டாங்களேப்பா ஏ சார் ஒரு கைய வெட்டினாங்களா ஏ இன்னொரு கைய நீ வெட்டறங்கறியா நான் என் கைய இன்சூர் பண்ணிருக்கேன் அதுக்கு எவ்வளவு லட்சம் க்ளைம் பண்ணாலும் அது நீங்க தான் சார் கட்டணும் நீங்க தான் கட்டணும் நாம ரெண்டு பேரும் ஆயுள் தண்டனையில இருந்து தப்பிச்சு வந்துட்டோம் இன்னமே இந்த உடதா நமக்கு பாதுகாப்பு பாதுகாப்பு தான் நம்மள நேசமான சாமியார் நினைச்சி ஒரு கோடீஸ்வரன் தான் கருப்பு பணத்தை எங்க புதைச்சி வைக்கிற சாமி அப்படி கேட்ட என்ன சொல்லுவீங்க அட கொல்ல பக்கத்துல புதைச்சி வைக்க சொல்லியா மேல ஒரு மஞ்சள் துணியை போட சொல்லு அடையாளத்துக்கு அப்பதான் நம்ம போகும்போது எடுத்துட்டு போயிடலாம் அப்புறம் ஆய மூடு ஓஹோ ஜெயில இருந்து தப்பிச்சு வந்த ஆயுள் கைதிகளா நாம பத்தாது போய் ரெண்டு போலீஸ் கூட்டி வரோம் சுட்டறீங்க பாஸ் நீயாடா ஏ நீங்களா நீ எங்க இங்க வந்த நான் துப்பு தொலைக்க வந்தேன் நான் மட்டும் என்ன பாத்திரம் தொலைக்க வந்தேன் நான் துப்பு தொலைக்க தான் வந்தேன் ஏன் மேன் ரிவர்ஸ்லயே வர்ற ஃபார்வேர்ட் போய் பழகு நீங்க மட்டும் வந்தீங்க ரிவர்ஸ் அண்ட் ஃபார்வேர்ட் எனக்கு சகஜம் ஒரு சூப்பர் ஐடியா அப்படியே வாயிலேயே சுட்டுறேன் இதுவரைக்கும் 4 ஐடியா கொடுத்து 4 நாசமா போச்சு இங்க பாருங்க இவனுக்கு சாமியாரி இவனுக்கு தான் தேர்வுக்கு 10 பேர் தரறாங்களே இந்த சாமியாரே நம்ம சிஷியனா போய் சேந்தா இவனோட மாதிரியே நம்மளும் பிச்சை எடுக்கலாம்ங்கறியா அது இல்லங்க ஜெயில இருந்து தப்பிச்சானே விஜய் அந்த பொண்ணு இந்த சாமியார் வேஷத்துல போய் புடிச்சு புடலாம் எப்படி கொலை செய்றவ கொள்ளை அடிக்கிறவ ஜெயில இருந்து தப்பிச்சு வரவ மூணு பேரும் சாமியார்ட்ட வந்தா மணி பேப்பாங்க கரெக்ட் ஐஜி சொன்னாரு உனக்கு சூப்பர் பிரைன் உண்மையிலேயே உன் பிரைனை நான் பாராட்டேன்டா என்ன ரொம்ப புகழாதீங்க பாஸ் சரி புகழல வாங்க சாமியார்ட்ட போவோம் சாமியார்களே பயப்படாதீர்கள் நாங்கள் ரகசிய போலீஸ் இன்டெலிஜென்ட் பீரோ இன்டெலிஜென்ட் பீரோனா தெரியுமா எங்களுக்கு இந்த காட்டேஜ் பீரோ கட்ல ஜெனரல் இதாங்க தெரியும் இன்டெலிஜென்ட் பீரோனா என்னங்க நீங்க நினைக்கிற மாதிரி அந்த பீரோ இல்ல இது வேற இது துப்பு துலக்குற விஷயம் சில குறிக்கோள்களுக்காக நாங்க உங்க கிட்ட கொஞ்ச நாளைக்கு சிஷ்யர்களா இருக்கணும் அம்பலத்தரசே அப்பனே யார் அந்த ரெண்டு பேரும் ஆண்டவன் தான் ஓஹோ அவனுடைய படத்திலே
அத்தனை பேரும் சிஷியர்கள் தான், நீங்களும் சிஷியர்களாகலாம். பஸ் ஒரு ஐடியா. என்ன? இந்த டிரஸ் நம்ம இருந்தோம்னா அவங்க நம்மள கண்டுபிடிச்சுடுவாங்க. இந்த டிரஸ் இவங்கள்ட்ட கொடுத்துட்டு இவங்க டிரஸ் நம்ம வாங்கி போட்டுக்குறோம். ஆஹா அம்பலத்தரசே, இந்த சின்ன வயசுல இவ்வளவு பெரிய மூளையா? பாதி மூளையை ஆபரேஷன் பண்ணி வெளிய எடுத்துட்டாங்க. பாதி மூளைக்கே இவ்வளவு வாரியா? அப்பனே உன் பாதி மூளை வாழ்க. சாமி என்ன ரொம்ப புகழாதீங்க. ஆமா இவனை ரொம்ப புகழவே புகழாதீங்க. அப்ப டிரஸ் மாத்திக்கிறோமா? மாத்திக்கலாம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னால இதே இடத்துல இதே இடத்துல ஆயில் கதிக்கு ரெண்டு பேரும் இங்க இருந்தாங்க சார். அந்த கொலகாரங்க நினைச்சிட்டு உங்களை அடிச்சுட்டு சார். இதா சூப்பர் ஐடியாவா? குட் மார்னிங் பாஸ். குட் மார்னிங். ஒரு பொண்ணு தனியா அழுதுகிட்டு இருந்துச்சு, கூட்டியா இருக்கேன். ஒரு பொண்ணு தனியா அழுதுட்டு இருக்கிறது நம்ம நாட்டுல புதுமையாடா? அதான் கண்ணீர் கம்பெனி மாலையை விட்டானுங்களே. இது ஒரு வித்தியாசமா இருந்துச்சு. எப்படி, கண்ணீர் மூக்கு வழியா வந்ததா இல்ல முதுகு வழியா வந்ததா? அது இல்ல பாஸ், எனக்கு பாதுகாப்பு வேணும்னு அழுதுச்சு. உடனே நீ குடுத்திருப்பிய? நோ, உங்கள்ட்ட கன்சல்ட் பண்ணிட்டு. கன்சல்ட் பண்றதுக்கு நான் என்ன டாக்டரா இல்ல அட்வொகேட்டா? கூப்பிடுறா. ஏய் அவ என்ன கிளியோ பாட்ராவா? ஹிஸ்டாரிக்கல் டைப்ல கைய தட்டி கூப்பிடுற? கூப்பிடுற. பாப்பா பாப்பாவா? என்ன குழந்தை கூட்டி வந்தியா? நோ, டீனேஜ். டீனேஜ்? எஸ் எஸ் எஸ். கூப்பிடு. நாம எந்த பிளானோட வந்தோமோ அது இவங்க கூட இருந்து நிறைவேற்றிப்போம். அநேகமா நீ ஒரு ராயல் ஃபேமிலியா இருக்கணுமே. உன் லுக்கே சொல்லுது, கிண்ணத்துல சோறும் பாலும் கலந்து நிலாவை காட்டி உன கூட்டிருப்பாங்களே. அது எப்படி பாச நிலாவை பார்த்து ஊட்டினாங்கன்னு சொல்றீங்க? இடியட், ஒவ்வொரு அம்மாவும் தான் பிள்ளைங்க அழும்போது நிலாவை காட்டி தான் சோறு ஊட்டுவாங்க. ஒரே ஒரு புள்ள மட்டும்தான் நிலாவில இறங்கி ரொட்டி சாப்பிட்டுச்சு. அவன் தான் அமெரிக்காவில பிறந்த ஆம்ஸ்டாங். ஓஹோ, இந்த கி இவளை அழைச்சிட்டு போய் கெஸ்ட் ஹவுஸ்ல தங்க வச்சுட்டு உடனே வந்துடணும். அப்ப கி என் கைக்கு வரணும். வாமா. அப்படியே இரு. எப்படி பங்களா உனக்கு பிடிச்சிருக்கா? வசதியா தான் இருக்கு, ஆனா தனியா இருக்கதா பயமா இருக்கு. இருக்கும். நீ சொல்றது எப்படி இருக்குன்னா, குடிசையா இருந்தாலும் துணைக்கு கூட ஒரு ஆள் இருக்கணும், மாடி வீடா இருந்தாலும் கூட ஒரு மச்சா இருக்கணும், இல்லன்னா அது மயான மாதிரி இருக்கும். ஆமா, இவ்வளவு பெரிய பங்களாவா இருக்கே, விளக்கேற்றி வைக்க ஒரு பொண்ணு வேண்டாமா? வேணாம். ஏன்? வீடு பூரா கரண்ட், ஒரு பொண்ணு மட்டும் சுவிட்ச போட்டா அது எரிய ஆரம்பிச்சிடும். அது நானா இருக்க கூடாதா? ஓ இருக்கலாம். சம்திங் நீங்க என்னமோ அந்த முள்ளம் பண்ணி லவ் பண்றதா அந்த பையன் சொல்லிட்டு தர்றான். ஐயோ அப்படி எல்லாம் இல்லங்க, அவர் என்ன காப்பாத்துன வராச்சே. சரி ஒரு தேங்க்ஸ் சொல்லாம் சொன்னேன், அது இப்படி சொல்லிட்டாரா? ஏங்க லவ் பண்றதுக்கு ஒரு மூஞ்சி வேண்டாமா? வேண்டாம். ஏ ஸ்வீட் ஹார்ட் தான் வேணும். அதுதான் இங்க இருக்கே. அப்ப இங்க இல்லையா? இங்க இருக்கிறது ஏன்? இங்க இருக்கிறது ஏன்? ஒன்னா சேர்த்து பாப்போமா? ஐயோ அத மாத்திட்டாலே. சார் சார். அப்படித்தான் இருக்கணும். ஒரு இதுக்கு ஒரு ஆபத்துன்னா ஆம்பளைங்க கூட பாக்காம இப்ப நீ என்ன கட்டி புடிச்சு அமுக்கினிய? அப்படித்தான் கட்டி புடிச்சு அமுக்கி சவுண்ட் கொடுக்கணும், அப்பதான் நாங்க ஓடி வந்து உன்னை காப்பாத்த முடியும். சார் நல்லாவே பாடம் நடத்துறீங்க சார். இல்லடா, ஒரு பொண்ணு கெஸ்ட் ஹவுஸ்ல இருக்கா, தனியா இருக்கா, அவளுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வந்துட்டா இப்படி எல்லாம் இருக்கணும்னு நான் ட்ரெய்னிங் கொடுத்துட்டு இருக்கேன். ஓஹோ இப்ப சார். வாமா. அப்படியே இரு. எப்படி பங்களா உனக்கு பிடிச்சிருக்கா? வசதியா தான் இருக்கு, ஆனா தனியா இருக்கதா பயமா இருக்கு. இருக்கும். நீ சொல்றது எப்படி இருக்குன்னா, குடிசையா இருந்தாலும் துணைக்கு கூட ஒரு ஆள் இருக்கணும், மாடி வீடா இருந்தாலும் கூட ஒரு மச்சா இருக்கணும், இல்லன்னா அது மயான மாதிரி இருக்கும். ஆமா, இவ்வளவு பெரிய பங்களாவா இருக்கே, விளக்கேற்றி வைக்க ஒரு பொண்ணு வேண்டாமா? வேணாம். ஏன்? வீடு பூரா கரண்ட், ஒரு பொண்ணு மட்டும் சுவிட்ச போட்டா அது எரிய ஆரம்பிச்சிடும். அது நானா இருக்க கூட? இருக்கலாம்.
சம்திங் நீங்க என்னமோ அந்த முண்டமணியை லவ் பண்றதா அந்த பையன் சொல்லிட்டு தெறான் ஐயோ அப்படி எல்லாம் இல்லங்க அவர் என்ன காப்பாத்துன வராச்சே போடுறேன் லவ் பண்றது ஒரு மூஞ்சி வேண்டாமா வேண்டாம் ஏ ஸ்வீட் ஹார்ட் தான் வேணும் அதுதான் இங்க இருக்கே அப்ப இங்க இல்லையா இங்க இருக்குதே உன்னா சேர்த்து பாப்பமா ஐயோ அட மாட்டாளே சார் சார் ஆ அப்படி தான் இருக்கணும் ஒரு இருக்கே ஆபத்துன்னா ஆம்பளைங்க கூட பாரு இப்ப என்ன கட்டி பிடிச்சு அமுக்கு ஏன் அப்படியே கட்டி பிடிச்சு அமுக்கி சவுண்ட் அப்பதான் நாங்க ஓடி வந்து உன்னை காப்பாத்த முடியும் சார் நல்லாவே பாடம் நடத்துறீங்க சார் இல்லடா ஒரு பொண்ணு கெஸ்ட் ஹவுஸ்ல இருக்கா தனியா இருக்கா அவளுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வந்துட்டா இப்படி எல்லாம் இருக்கணும்னு நான் ட்ரெய்னிங் கொடுத்துட்டு இருக்கேன் ஓஹோ இப்ப சார் மேட்டர் என்னன்னா நீங்க மீட்டர் போடாதே உன்னை பத்தி எனக்கு தெரியும் வா நீயா ஓ நீங்களா இவங்க என்ன அடையாளம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நாம இவங்களை ஏமாத்திட்டு போயிடுவோம் ஹலோ மிஸ்டர் திருவாசகம் எஸ் பிரைவேட் டிடெக்டிவ் யா ஹா glad to meet you how are you fine உங்களை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் உங்க சேவையில ரொம்ப பாராட்டுறேன் thank you sir you are good name என்ன உங்களுக்கு தெரியலையா தெரியாம தான கேக்குறேன் நல்ல ஜோக் அடிக்குறீங்க இந்த போலீஸ்க்கே போலீஸ் தெரியல பாத்தீங்களா நான் இந்த குட்டவளைய கண்டுபிடிக்காம இருக்க மாப்பில இருக்க கரெக்ட் ஐ அம் இன்ஸ்பெக்டர் சௌத்ரி ஃப்ரம் டெல்லி ஃப்ரம் டெல்லி அப்போ ஒரு நாளைக்கு எத்தனை சப்பாத்தி சாப்பிடுற என்ன சொன்னீங்க இல்ல இது டெல்லி பாம்பே கல்கத்தா மெட்ராஸ்ங்கற எனக்கு சைடுல சப்பாத்தி வியாபாரமா அங்கே நான் பங்களா இருக்குன்னு சொல்ல வந்தேன் மை ஃபேமிலி இஸ் ஆல் இந்தியா ஃபேமிலி ஓ யூ ஆர் ஆல் இந்தியா ஃபேமிலி நீங்க அங்க எப்போ வந்து தாங்களா who is this ஆரணி இவன் திருவிழால பஞ்சு முட்டை விக்கிற பையன் நீங்க யாரை கேக்குறீங்க டிரைவர் மை செக்ரட்டரி கொஞ்சம் வரீங்களா 1 மினிட் ஐ அம் சாரி எஸ்கியூஸ் மீ எஸ் ப்ளீஸ் இருக்கடா கூட இவன் தான் ஜெயிலில் இருந்து தப்பிச்சு வந்த விஜய் இவனை விடாதீங்க போய் புடிங்க இவரை பார்த்தாடா கைதிங்கிற அவர் மூஞ்சிய பாடுறா அவர் யாரு ராயல் ஃபேமிலி ஆல் இந்தியா ஃபேமிலி டெல்லி பாம்பே கல்கத்தா ஹைதராபாத் இங்கெல்லாம் அவருக்கு பங்களா இருக்குடா டெல்லி கல்கத்தாவில பங்களா இருக்கு ஆனா இவருக்கு இருக்கா என்ன கிண்டல் பண்றியா ஏற்கனவே நீ மூணு இன்சல்ட் என்ன மாட்டி விட்டுருக்க இப்பதான் எனக்கு ஒரு பெரிய இடத்து ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சிருக்கு அதை நீ கெடுக்க பாக்குற சார் ஏற்கனவே நான் சொன்ன மூணு இன்சிடண்ட் தப்பு தான் ஆனா இது உண்மை சார் அவனை விடாதீங்க புடிங்க மிஸ்டர் திருவாசகம் உங்க அசிஸ்டன்ட் சொன்னீங்க இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கீங்க அதுவும் கோமா பேசிட்டு இருக்கீங்க என்ன சார் பிரச்சனை சாரி சார் அது எப்படி சார் உங்ககிட்ட வாயால சொல்றது சும்மா சொல்லுங்க சார் அவ உங்களை பார்த்து சொல்றான் சார் நீங்க ஒரு ஆயில் டெண்டர் கைதியா சார் வெரி ஃபன்னி பண்ணிதான் சார் அவன் சார் உங்களுக்கு என்ன ஜோக்கா இருக்கலாம் இத பாருங்க சார் உலகத்துல ஒரே மாதிரி ஏழு பேர் இருக்காங்க சார் கரெக்ட் சார் உங்கள மாதிரி ஏழு பேர் இருக்கலாம் ஆனா இவர மாதிரி ஏழு பேர் இருந்தா அந்த பூமி தாங்குமா சார் இருக்கட்டும் சார் அண்ணா என்ன பார்த்து ஒரு ஜெயில் கைதுன்னு சொல்றானே சார் சாரி சார் அவனுக்காக நான் அப்பாலஜி கேட்டுக்கறேன் சார் ஏன்டா ஒரு ராயல் ஃபேமிலி ஆல் இந்தியா வந்து கொண்டா போறானே ஹாய் லவ்லி ஃபிகர் சார் ஃபிகர் இல்ல சார் லவர் 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 உங்க லவரா சார் நம்ம சார் ரொம்ப டீப்பா லவ் பண்ணிட்டு இருக்கோம் சார் பண்ணுங்க சார் சார் அவங்க வீட்ல தான் கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேறாங்க சார் வீட்ல எல்லாரும் அப்படி தான் சார் செய்வாங்க இப்போ என்ன சார் பண்ண போறீங்க நம்ம தற்கொலை பண்ணிக்கலாம் இருக்கோம் சார் ஐயோ நீங்க ரெண்டு பேர் தற்கொலை பண்ணலாமா சார் வாழ வேண்டியது சார் நீங்க ரெண்டு பேர் சேர்ந்து வாழுங்க சார் நான் உங்களை சேர்த்து வைக்கிறேன் சார் சார் நீங்க ரொம்ப நல்லா இருக்கணும் சார் சார் ஆல் இந்தியா ஃபேமிலி அநியாயத்துக்கு நாசமா போக கூடாது சார் இங்க இருந்து போங்க சார் சார் கட்டி பிடிச்சுக்கலாமா சார் கட்டி புடிங்க சார் நல்லா அமைக்கு கூட்டி போங்க சார் கொண்டு போங்க சார் போங்க சார் போங்க சார் ரொம்ப தேங்க்ஸ் சார் செலவு பண்ண வச்சிருக்கீங்களா செலவு பண்ண இருக்கா இருக்குடா மிஸ்டர் திருவாசகம் ஜெயில இருந்து தப்பிச்ச கைதியுடைய போட்டோ இது இங்க தான் அவன் இருக்கானா பார்த்தா உடனே எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க சார் இவனுக்கு தான் செலவு பணம் கொடுக்க போறீங்களா இவனுக்கு டெல்லி கல்கத்தா பம்பாயில பங்களா இருக்கா இவன் பிரின்சிபல் உங்களுக்கு கிடைக்காதா ஏன் சார் அநியாயமா அவ்வாட விட்டுட்டீங்க இதுக்கு தான் சூப்பர் பிரெயின் வேணுங்கிறது சரி சரி நடந்து நடந்து போச்சு டேக் இட் ஈஸி டேய் கையடா பின்னால வாடா வாடா பின்னால உனக்கு டெல்லி ஹைதராபாத் கல்கத்தாவில பங்களா இருக்கா டேய் டேய் படுவா உன்னை நான் எங்க போனாலும் விட மாட்டேன் டேய் எங்க போனாலும் விட மாட்டேன் உன்னை நான் எங்க போனாலும் விட மாட்டேன் கதவு திறக்கலாமா அதான உனக்கு என்ன வாட்மேன் உங்களை அரெஸ்ட் பண்ண வாரண்டோட வந்திருக்கேன் அரெஸ்டா நான் யார் தெரியுமா டிடெக்டிவ் இன்டெலிஜென்ட் பியூரோ நீ யாரா இருந்தா எனக்கு என்னையா வந்து ஸ்டேஷன்ல பேசு கான்ஸ்டபிள் சார் இவரையும் அந்த பொண்ணை அரெஸ்ட் பண்ணுங்க ஜெயில இருந்து தப்பிச்ச கைதிகளும் உள்ள இன்டெலிஜென்ட் பியூரோவும் உள்ள ரொம்ப நல்லா இருக்கு அடிக்கிற வேலை வச்சுக்காதீங்க இங்க எல்லாரும் ஒண்ணுதான் ஒண்ணுன்னா நான் உள்ள இருந்தா நீங்கள் நானும் ஒன்னாயிர முடியுமா ஜவஹர்லால் நேரு மகாத்மா காந்தி ஜெயில இருந்தாங்க அதுக்காக நீங்கள் அவங்களும் ஒன்னாயிர முடியுமா நீ தானடா சொன்ன தமாசுண்டு பையனுக்கு எவ்வளவு பெரிய மூளைன்னு
அந்த மூலதாண்டா நம்ம மூணு பேரை உள்ள கொண்டு வந்து வச்சிருக்கு. பாவம் பாஸ், உங்களை பார்த்தா எனக்கே பரிதாபமா இருக்கு. நீங்க உள்ள நான் வெளிய. என்ன மங்காத்த ஆடுறியா? அது இல்ல பாஸ், அந்த பொண்ணுட்ட இருந்து நான் எப்படி தப்பிச்சேன் பாத்தீங்களா? உங்களால முடியலையே, அதுதான் சூப்பர் பிரைன்ங்கிறது. ஆமா, உங்களை எதுக்காக லாக்அப்ல வச்சாங்க தெரியுமா? எதுக்காக? அந்த பொண்ணு ஒரு மந்திரிய பாம்பு வச்சு கொள்றதுக்காக ஜெயில இருந்து எஸ்கேப் ஆயிருக்கா. அவளுக்கு உங்களுக்கு நெருக்கமான தொடர்புன்னு சிபிஐ சந்தேகப்படுறாங்க. அட பாவிங்களா, நான் ஏதோ தொட்டும் தொடாம பட்டும் படாம பழகிட்டு இருந்தேன், அத நெருக்கமான கனெக்ஷன் முடிவு பண்ணிட்டீங்களா? அது மட்டும் இல்ல பாஸ், உங்களை விசாரிக்க சொல்லி சிபிஐ ல என்ன அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்காங்க. டேய் டேய்னு பேசாதீங்க, நான் டியூட்டில இருக்கே, கொஞ்சம் மரியாதை கொடுங்க. சரிங்க சார், மோதோ மோதோ ஐஜி உங்களை என்கிட்ட அனுப்பும் போது பிரெயின் டிபார்ட்மெண்ட் இருந்து அனுப்பியிருக்கேன்னு சொன்னாருங்களே, அது என்ன பிரெயின் நான் தெரிஞ்சுக்கலாங்களா? சொல்றேன், கறிக்கடைக்கு போய் தினசரி மூளை வாங்கி வேலு ஹோட்டல், பொன்னிச்சாமி ஹோட்டல், முனியாண்டி விலாஸ் இப்படி எல்லா மிலிட்டரி ஹோட்டலும் சப்ளை பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்படியே நான் ஐஜி விட்டு சப்ளை பண்ணிக்கிட்டு இருந்தேன், அந்த நேரத்துல தான் உங்கள்ட்ட அனுப்பிச்சாரு. ஓஹோ, அப்படிப்பட்ட பிரெயினா உங்க பிரெயின்? இந்த கடவுளை இயற்கையிலேயே எல்லாருக்கும் மண்டையில வச்சு அனுப்புவாரு, அந்த மாதிரி பிரெயின் இல்ல. கடை கடைக்கு வாங்கி நீங்க இன்னொரு கடை கடைக்கு சப்ளை பண்ற பிரெயின். ஷட் அப், கம் டு தி பாயிண்ட். அந்த பொண்ணு மேற்கொண்டு ஏதாவது சொன்னாளா? அத நீங்க சொல்ல முடியுமா? ஓ சொல்லலாமே. அவங்க எல்லாம் இருக்காங்களே, எட்டி போங்க. நீங்க கொஞ்சம் கிட்ட வாங்க, வாங்க. அந்த பொண்ணு கடைசியா சொன்னது இதுதான். டேய் மகனே, இப்ப ஒத்த காத்தான் கடிச்சிருக்க, நான் கண்டிப்பா ஜெயில இருந்து ரிலீஸ் ஆவேன். ஆனா உன் உடம்புல முக்கியமான ஃபேர் பாக்ஸ் எதுவுமே இருக்காது.